மெண்டலினுடைய பாரம்பரிய விரிவாக்கத்தை பற்றி படித்தோம். அதில் மரபணு இடை செயல்கள் இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். மரபணு இடை செயல்களில் ஒன்று வந்து மரபணுக்களுக்குள்ளே நடைபெறக்கூடிய இடை செயல். அந்த மரபணுக்குள்ளே நடைபெறுகின்ற இடை செயலுக்கு தான் எடுத்துக்காட்டுகளாக முழுமை பெறா ஒங்கு பண்பு, இணை ஒங்குத்தன்மை, கொல்லும் மரபணுக்கள், பிளியோட்ராபி எனப்படுகின்ற இந்த நான்கு உதாரணங்களையும் படித்தோம். மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற இடை செயல் வந்து மறைத்தல், மறைவாண்மை பற்றி நம்ம படித்தோம். அதில் பல்வேறு விதமான இடை செயல்களினுடைய விகிதங்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பல்காரணிய பாரம்பரியம். இந்த பல்காரணிய பாரம்பரியம் எதில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது கோதுமையினுடைய விதை உரையில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த பல்காரணிய பாரம்பரியம் என்பது என்னன்னு சொன்னால் ஒரு உயிரினத்தினுடைய பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கும் முறை. அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய பல மரபணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கின்றது. இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல்காரணிய பாரம்பரியத்தை ஸ்வீடன் நாட்டு தாவரவியல் வல்லுநரான ஹெச் நில்சன் ஹேலே என்பவர் 1909 கோதுமையினுடைய விதையுறையில் இந்த ஆய்வை செய்கிறார். இந்த ஆய்வில் ரெண்டு விதமான நிறத்தை கொண்ட கோதுமையினுடைய விதை உரை எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் அடர் சிவப்பு நிறமுடைய விதை உரை, இன்னொன்று வந்து வெள்ளை நிற விதை உரையை கொண்டது கோதுமையினுடைய விதை உரை. இதில் இந்த அடர் சிவப்பு நிறத்தை கொண்டுள்ள இந்த விதை உரை ஓங்கு பண்பினை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய எல்லா காரணிகளும் ஓங்கு காரணிகள். அதாவது அதை எப்படி நிர்ணயித்தார் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2 இதில் நான்கு ஓங்கு காரணிகள் இருக்குது. இந்த நான்கு ஓங்கு காரணிகளும் என்ன நிறத்தை உடைய விதை உரையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அடர் சிவப்பு அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்த சிவப்பு நிறம். இந்த வெள்ளை நிறத்துக்குரிய விதை உரை எல்லாமே ஒடுங்கு காரணிகள், ஸ்மால் R1, ஸ்மால் R2, ஸ்மால் R2 இது எல்லாமே ஒடுங்கு காரணிகள், வெள்ளை நிறத்துக்குரியது. இப்போ இந்த இரண்டு பண்புகளை கொண்டுள்ள இந்த கோதுமையினுடைய விதை உரையை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது இப்போது ஓங்கு பண்பு அட சிவப்பு நிறம் கொண்ட விதையுறையிலிருந்து உருவாகின்ற கேமெட்டுகளில் என்னென்னலாம் காரணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் R1, கேபிட்டல் R2 வெள்ளை நிறத்தில் ஸ்மால் R1, ஸ்மால் R2 இது இரண்டும் கலவியலுக்குள்ள இந்த கேமெட்டுகள் இணையும் போது முதல் மகவு சந்ததி உருவாகின்றது. இந்த முதல் மகவு சந்ததியில் வரக்கூடிய ஜீன் ஆக்கம் அல்லது மரபு வகையம் மரபணு வகையம் என்னன்னு சொன்னால் கேபிட்டல் R1, ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R2 இந்த கேபிட்டல் R1, ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R2 இதில் இரண்டு ஓங்கு காரணிகள் தான் இருக்குது. இந்த இரண்டு ஓங்கு காரணிகள் மட்டும் இருக்கிறதுனால இது சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய விதை உரையை கொண்ட ஒரு கோதுமை மணியை இதில் கண்டெடுக்கிறார்கள். அப்போ இரண்டு ஓங்கு காரணிகள் இருக்கும் பொழுது அது சிவப்பு நிறத்தை கொடுக்கின்றது. இப்போ F1 தலைமுறையில் உருவான இந்த கலப்புயிரிகளை F2 தலைமுறை இரண்டாம் மகவு சந்ததியில் இந்த கலப்புயிரிகளை கலவியலுக்குள்ளே உட்படுத்துகிறாங்க. இந்த கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது ஆறு விதமான பண்புகள் தோன்றுகின்றது. இந்த ஆறு விதமான பண்புகள் என்னென்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து முதல் செயலில் எல்லாமே ஓங்கு காரணிகளாக இருக்கும். எல்லாமே ஓங்கு காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2 இதே மாதிரி தான் மெண்டலினுடைய இருபண்பு கலப்பில் எத்தனை விதமான கேமெட்டுகள் உருவாச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான்கு விதமான கேமெட்டுகள் உருவாகி அவை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது ஒரே ஒரு செயலை மட்டும் நான்குமே வந்து ஓங்கு காரணிகளாக இருக்கும். அப்போது அது வந்து அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நான்கு செய்களில் மூன்று ஓங்கு காரணிகள் இருக்கும். இந்த மூன்று ஓங்கு காரணிகள் R1, R1, R2, கேபிட்டல் R2 அல்லது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, R2 எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் மூன்று ஓங்கு காரணிகள் இருக்கணும். அப்போ மூன்று ஓங்கு காரணிகளை அது கொண்டிருக்குமானால் அது மிதமான அடர் சிவப்பை கொண்டிருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஆறு செய்கள்
இதில் இரண்டு ஓங்கு காரணிகள் இருக்கும். R1 அல்லது R1 R2 அல்லது R2 R2 எப்படி வேணாலும் இருக்கலாம். இரண்டு ஓங்கு காரணிகள் இருந்தால் அது வந்து மிதமான சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்த நான்கு செய்கள் வந்து ஒரே ஒரு ஓங்கு காரணியை கொண்டிருக்கும். ஒன்று கேபிட்டல் R1 அல்லது கேபிட்டல் R2 ஒரே ஓங்கு காரணியை கொண்டிருக்குமானால் இளம் சிவப்பு நிறத்தையும், ஓங்கு காரணிகளே இல்லாமல் வெறும் ஒடுங்கு காரணிகள் மட்டும் இருக்கும்போது அது வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே ஐந்து விதமான செய்கள் இங்கு உருவாக்கப்படுகின்றது. இது எப்படி உருவாகிறதுன்னு சொன்னால் 1:4:6:4:1 என்ற விகிதத்தில் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆக ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகள்லேயும் அதனுடைய பண்புகளினுடைய நிறத்திலையும் நிறப்பண்புகள்லையும் வந்து மாற்றங்கள் கூடிக்கொண்டே போகின்றது. ஒரு ஓங்கு காரணி இருந்தால் இளம் சிவப்பு, இரண்டு ஓங்கு காரணிகள் இருந்தால் மிதமான சிவப்பு, மூன்று ஓங்கு காரணிகள் இருந்தால் மிதமான அடர் சிவப்பு, நான்கு ஓங்கு காரணிகள் இருந்தால் அடர் சிவப்பு, ஓங்கு காரணியே இல்லைன்னா வெண்மையான சிவப்பு, வெள்ளை நிற மலர்கள். ஆகவே இந்த ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளினுடைய பண்புகளும் என்ன செய்யப்படுகிறது, அதிகரிக்கப்படுகின்றது. இதுதான் வந்து பல்கூட்டு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இதில் இதை வந்து நம்ம இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். மனிதனினுடைய உயரம், மனிதனினுடைய தோலின் நிறம் கூட இந்த அடிப்படையில் தான், இந்த மரபணுக்களால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த நெல்சன் ஹில் செய்த மரபணுக்கள் வந்து பிணைப்புற்றிருக்கவில்லை, ஆனால் கோதுமை விதை உரை நிறத்தை வந்து மூன்றாவது மரபணுவும் என்ன செய்து நிர்ணயிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து மூன்று தனித்த இணை அலீல்கள் இதில் இந்த கோதுமை விதை உரையில் காணப்படுகின்றது. F2 சந்ததியில் 64 செய்கள் உருவாகின்றது. இந்த 64 செய்களில் 63 சிவப்பு நிறமாகவும் 1 வெள்ளை நிறமாகவும் தோன்றுகின்றது. என்ன விகிதத்தில் தோன்றுது அப்படின்னு சொன்னால் 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்தில் தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போது இதை வந்து மூன்று மரபணுக்கள் இந்த கோதுமையினுடைய விதை நிறத்தை கட்டுப்படுத்தும் பொழுது ரெண்டு விதமான பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒன்று வந்து எல்லாமே மூன்றுமே ஓங்கு பண்பு, கேபிட்டல் ஏஏ, கேபிட்டல் பிபி, கேபிட்டல் சிசி. அடுத்த பண்பு வந்து எல்லாமே ஒடுங்கு பண்பு, ஸ்மால் ஏஏ, ஸ்மால் பிபி, ஸ்மால் சிசி. அப்போது இதில் வந்து இந்த F2 மகவு சந்ததியில் வரும்பொழுது 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. என்னென்னலாம் இதில் வந்து 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், 1 அடர் சிவப்பு, அடுத்தது 6 வந்து மிதமான அடர் சிவப்பு, அடுத்து 15 செய்கள் சிவப்பு நிறத்தை கொண்டது, 20 செய்கள் இடைப்பட்ட சிவப்பு நிறத்தை கொண்டது, அடுத்த 15 செய்கள் இளம் சிவப்பு நிறமும், 6 செய்கள் வெளி சிவப்பு நிறத்தையும், ஒரே ஒரு சே மட்டும் வெள்ளை நிறத்தையும் கொண்டு இந்த ஒரு விகிதத்தில் 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்தில் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. இதுதான் கோதுமை விதை உரையில் காணப்படும் பல் மரபணு பாரம்பரியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓங்கு ஜீன்களினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளிலும் வந்து கூட்டப்படுகின்றது, அதனுடைய நிறமும் பண்புகளினுடைய நிறமும் கூட்டப்படுகின்றது என்பது இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இந்த குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அப்படின்றது வந்து உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி கூட இதை நம்ம வந்து சொல்லலாம். சாதாரணமாக ஒரு செல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்கள் இருக்குது, குரோமோசோம்களுக்குள்ளே டிஎன்ஏ, அதுதான் வந்து அந்த காரணிகள், அதில் காணப்படுகின்ற அந்த காரணிகள் கார இணைகள் தான் பண்புகளை தீர்மானிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுட்டே வரோம். ஆனால் ஒரு சில உயிரினங்களினுடைய பண்புகள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால், சில பண்புகள் வந்து சைட்டோபிளாசத்தில் காணப்படக்கூடிய சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகளான பசங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுகின்ற மரபணுக்களால் இந்த பண்புகள் வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மரபு சாரா பாரம்பரியம் அல்லது உட்கரு சாரா பாரம்பரியம் என்று கூட நம்ம இதை
சொல்லலாம். இது வந்து மெண்டலினுடைய தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பாரம்பரிய வகை. இதில் வந்து ரெண்டு விதமான பாரம்பரியங்கள் இதில் இருக்குது. இந்த சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்தில் ரெண்டு விதமான பாரம்பரியங்கள், ஒன்று வந்து பசுங்கணிக பாரம்பரியம், இன்னொன்று வந்து மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் என்று ரெண்டு விதமான பாரம்பரியம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகள். இந்த சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகளான பசுங்கணிகமும் மைட்டோகாண்ட்ரியாவும் என்ன செய்கிறது, பண்புகளை நிர்ணயிக்கின்றது. ஆகவே இதை வந்து சைட்டோபிளாச சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து இந்த பாரம்பரியம் நிகழ காரணமாக இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்மோஜீன்கள் அப்படின்னு பேர். அது இந்த பிளாஸ்மோஜீன்கள் பசுங்கணிகத்திலையும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்குது, சைட்டோபிளாசத்தில் இருக்கிறதுனால இது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் பிளாஸ்மோஜீன்கள் எனப்படுகின்ற இந்த ஜீன்கள் தான், இந்த காரணிகள் தான் இந்த பாரம்பரியம் நிகழ காரணமாக உள்ளது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இதில் இந்த சைட்டோபிளாச பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்தில் நம்ம முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பசுங்கணிக பாரம்பரியம். இந்த பசுங்கணிக பாரம்பரியம் வந்து அந்தி மந்தாரை தாவரம், அதாவது நான்கு மணி தாவரம் எனப்படுகின்ற மெராபிலஸ் ஜெலாபால இது வந்து கண்டறியப்பட்டது. இதில் ரெண்டு விதமான பண்புகள் இருக்குது. ஒன்று வந்து அடர் பச்சை இலைகளை கொண்ட தாவரம், இன்னொன்று வந்து வெளிர் பச்சை இலைகளை கொண்ட தாவரம். இப்போ இந்த அடர் பச்சை இலைகளை கொண்ட தாவரத்தை ஆண் தாவரமாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வெளிர் பச்சை இலைகளை கொண்ட தாவரத்தை பெண் தாவரமாக எடுத்துக்கிறோம். அப்போது இந்த ரெண்டு தாவரங்களுக்கிடையே கலப்பியலை மேற்கொள்ளும் பொழுது F1 மகவு சந்ததியில் எல்லா தாவரங்களுமே வெளிர் பச்சை இலைகளை கொண்ட தாவரங்களாக வந்தது. வெளிர் பச்சை இலை கொண்ட தாவரத்தினுடைய பண்பு எது, பெண் தாவரம். அப்போது பெண் தாவரத்தினுடைய பண்பு தான் இங்கே வந்து F1 சந்ததியில் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போது என்ன செய்கிறோம், பண்புகளை மாற்றி அமைக்கிறோம். அதாவது ஆண் தாவரத்தை வெளிர் பச்சை இலைகளை கொண்ட ஆண் தாவரம், அடர் பச்சை இலைகளை கொண்ட பெண் தாவரத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில் உருவான அனைத்து செய்களும் அடர் பச்சை இலைகளையே கொண்டது. அப்போ இங்கேயும் என்ன பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது, பெண் தாவரத்தினுடைய பண்பு தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த பசுங்கணிக பாரம்பரியம் அதாவது முதல் மகவு சந்ததியில் தோன்றுகின்ற செய்களினுடைய மரபணுக்கள் எதை சார்ந்தது கிடையாது, உட்கரு வழி சார்ந்தது அல்ல, உட்கரு வழி மரபணுவை சார்ந்தது அல்ல. அப்போது ஆண் தாவரத்திலிருந்து உட்கரு பெறப்படுகின்றது, பெண் தாவரத்திலிருந்து சைட்டோபிளாசம் பெறப்படுகின்றது. அப்போ இந்த சைட்டோபிளாசத்தில் தான் பசுங்கணிகம் இருக்குது. அப்போ இது வந்து எதை சார்ந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம், பசுங்கணிக மரபு அணு சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆகவே எப்பொழுதுமே பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், ஆண் தாவரத்தில் உட்கரு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது, பெண் தாவரத்திலிருந்து சைட்டோபிளாசம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பசுங்கணிக பாரம்பரியம் பெண் தாவரத்தை ஒத்து F1 மகவு சந்ததிகள் தோன்றுகின்றது. ஆகவே இதில் பெண் தாவரத்தினுடைய சைட்டோபிளாசம் இதில் பகிர்ந்தளிக்கப்படுறதுனால இந்த மரபணு வந்து சைட்டோபிளாசம் சார்ந்த மரபணு அல்லது பசுங்கணிக மரபு சார்ந்து தான் இந்த செய்கள் தோன்றுகின்றது. ஆகவே இந்த பசுங்கணிக மரபு பாரம்பரியத்தில் வந்து உட்கரு வழி பாரம்பரியம் மரபணு சார்ந்தது அல்ல, பெண் தாவரத்தினுடைய பசுங்கணிக மரபணு இதற்கு காரணமாக உள்ளது. ஆகவே கருவுறுதலின் போது பெண் தாவரம் சைட்டோபிளாசத்தையும் ஆண் தாவரம் உட்கருவையும் வழங்குகிறது. இது வந்து பசுங்கணிக பாரம்பரியம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம். மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம், மைட்டோகாண்ட்ரியா கூட வந்து ஒரு சைட்டோபிளாசம் நுண்ணுறுப்பு இல்லையா, அதுவும் வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்குது. அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவிலையும் என்ன இருக்குன்னு சொன்னால் மரபணுக்கள் காணப்படுகின்றது. இது எதில் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொன்னால் சொர்க்கம் வல்கார் எனப்படுகின்ற முத்துச்சோளம், சின்ன சின்னதாக மணிமணியாக இருக்கும் அந்த சோளம், அந்த தாவரத்தில் தான் இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் வந்து கண்டறியப்பட்டது. இந்த சொர்க்கம் வல்கார் வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, எதற்கு இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியத்துக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதில் வந்து என்ன நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண் மலட்டுத்தன்மை இதற்கு காரணமாக இருக்கின்றது.
இந்த தாவரத்தில் இந்த சொர்க்கம் வல்கரில் இரண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து இயல்பான சைட்டோபிளாசம் கொண்ட வளமான ஆண் தாவரம், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கலாம். வளமான ஆண் தாவரம் இயல்பான சைட்டோபிளாசத்தை கொண்டது. இன்னொன்று வந்து இயல்பற்ற சைட்டோபிளாசம், அது வந்து வளமற்ற ஆண் தாவரம். இதுவும் வந்து எதில் காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்திமந்தாரை தாவரத்தை போன்றே இந்த பாரம்பரியத்தில் வந்து பரிமாற்ற கலப்பு மாறுபாட்டை இது வந்து என்ன செய்து வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த சோதனையில், இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரிய சோதனையில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ரெண்டு வகை இருக்குதுன்னு சொன்ன, இயல்பான சைட்டோபிளாசம் இயல்பற்ற சைட்டோபிளாசம். இயல்பான சைட்டோபிளாசம் வந்து வளமான ஆண் தாவரம், இயல்பற்ற சைட்டோபிளாசம் வந்து வளமற்ற ஆண் தாவரம். இது கேபிட்டல் என், இது கேபிட்டல் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இயல்பான சைட்டோபிளாசம் பெற்ற ஆண் தாவரத்தை இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற பெண் தாவரம், பெண் தாவரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒருவேளை இருபால் மலர்களாக இருக்கலாம், அதில் வந்து மகரந்தம் வந்து மலட்டுத்தன்மை உடையது, ஆனால் சூலகம் இருக்குது. அப்போ இதில் இந்த இயல்பான சைட்டோபிளாசம் பெற்ற ஆண் தாவரத்தினுடைய மகரந்த தூளை இந்த சூழ்முடியில் பெறும் பொழுது F1 மகவு சந்ததியில் உருவாகின்ற தாவரம் வந்து ஆண் மலட்டுத்தன்மையை கொண்டதாக இருக்கும். இதே மாதிரி இந்த இயல்பற்ற ஆண் தாவரத்தை இயல்பான பெண் தாவரத்தோடு இணைக்கும் பொழுது இங்கே வந்து கருவுறுதல் வந்து சாத்தியமில்லை. ஏன்னா ஆண் மலர் என்னவா இருக்கு, மலட்டுத்தன்மையை கொண்டது. அதனால இங்கே வந்து என்ன இருக்க முடியாது, கண்டிப்பாக மகரந்த சேர்க்கையும் நடைபெறாது, கருவுறுதலும் நடைபெறாது. ஆகவே இங்கு கருவுறுதல் சாத்தியம் அல்ல. இப்போ இந்த ஆண் மலட்டுத்தன்மைக்கான சைட்டோபிளாச மரபு வழி பல தாவரங்களில் இருப்பதாக இப்போ தற்காலத்தில் கண்டறியப்பட்டது. இந்த ஆண் மலட்டுத்தன்மை எதனுடைய செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், உட்கருவில் இருக்கக்கூடிய மரபணு மற்றும் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய மரபணு, இரண்டு மரபணுக்களாலும், உட்கரு மரபணு சைட்டோபிளாச மரபணு, இரண்டு மரபணுக்களாலும் இந்த ஆண் மலட்டுத்தன்மையானது தீர்மானிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இரண்டு வகையான சைட்டோபிளாசங்கள் இருக்குன்னு, ஒன்று இயல்பான சைட்டோபிளாசம், இன்னொன்று வந்து இயல்பற்ற சைட்டோபிளாசம். இப்போது மைட்டோகாண்ட்ரியங்களில் தான் இந்த இயல்பான சைட்டோபிளாசமும் இயல்பற்ற சைட்டோபிளாசமும் காணப்படுகின்றது. அடுத்து இப்போ உட்கருவை எடுத்துக்கலாம். உட்கருவில் என்ன இருக்குன்னு சொன்னால், வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணுக்கள், வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு. இது இந்த மரபணு வந்து தன்னிச்சையாக செயல்படாது, அது எந்த விதமான பண்பையும் வெளிப்படுத்தாது. இது இந்த மரபணு என்ன செய்யுமா, மலட்டுத்தன்மையை அல்லது வளமாக மாற்றக்கூடியது, வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு உட்கருவில் காணப்படுகின்றது. இதை வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்ற காரணிகளால் இது குறிக்கப்பட்டுள்ளது. இந்த மரபணு தன்னிச்சையாக செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற இந்த மரபணுக்கள், உட்கருவில் காணப்படுகின்ற இந்த மரபணுக்கள் வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணுக்கள். ஆனால் இந்த மலட்டு சைட்டோபிளாசம் எப்போதுமே ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இயல்பான ஆண் தாவரத்தை இந்த மலட்டுத்தன்மை கொண்டுள்ள பெண் தாவரத்தோடு இணைய செய்ய போகிறோம். இப்போ வந்து ஆண் தாவரம் வந்து மைட்டோகாண்ட்ரியால் மலட்டுத்தன்மை, இயல்பான சைட்டோபிளாசம் இயல்பற்ற சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ள ஆண் தாவரம் இங்கே இருக்குது. சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவினுடைய காரணிகள் தான் மலட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இப்போ அதில் வந்து அந்த வளமான ஆண் தாவரத்தில் ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் என்ற காரணிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பெண் தாவரம், அதாவது வளமற்ற மலட்டுத்தன்மை கொண்ட பெண் தாவரம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அது இருபால் மலரில் ஆண் மகரந்த தாள்கள் மட்டும் வளமற்றதாக இருக்கும், மற்றபடி சூலகம் வந்து வளமுள்ளதாக இருக்கும். ஆனால் இது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், வளமற்ற பெண் தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய காரணிகள் கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்பது என்ன, உட்கருவிலுள்ள வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி, இது பெண் தாவரத்தில் இருக்கு. இப்போ இதை என்ன செய்கிறோம், கேமிட்டுகள் உருவாகும். இப்போ ஆண் தாவரத்தில்
கேமெட்டுகள் உருவாகுது. ஸ்மால் ஆர், ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற ரெண்டு கேமெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண் தாவரத்தில் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஸ்மால் எஃப் என்பது ஒரு கேமெட், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் என்பது ஒரு கேமெட். ஆகவே இப்போ என்ன செய்யுது, இந்த கேமெட்டுகள் இணையுது. ஆண் தாவரத்திலிருந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப்பும், பெண் தாவரத்தில் உள்ள கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்ற இரண்டு கேமெட்டுகளும் ஒன்றாக இணையும் போது உருவாகின்ற அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப். அப்போ இங்கே அந்த தாவரம் என்னவா மாறும், வளமான ஆண் தாவரமாக உருவாக்கப்படுகின்றது. ஃபர்டைல் மேல் பிளான்ட், வளமான ஆண் தாவரமாக உருவாக்கப்படுகிறது. ஏன்னா இதில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி உட்கருவிலிருந்து வந்து இந்த மலட்டுத்தன்மையை என்னவா மாற்றிடுச்சு, வளமானதாக மாற்றிடுச்சு. ஆனால் இதே ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப், பெண் கேமெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் ரெண்டும் சேர்ந்தா அங்கே என்ன வராது, மலட்டு ஆண் தான் வரும். ஏன்னா அங்கே என்ன கிடையாது, வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி அங்கே இல்லை. அதனால் வந்து அந்த தாவரம் வந்து மலட்டு ஆண் தாவரமாக வருகின்றது. ஆகவே ஆண் மலட்டு தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு சொன்னால், இந்த உட்கருவிலுள்ள வளத்தன்மையை மீட்டெடுக்கும் மரபணுக்களும் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற இயல்பான மற்றும் இயல்பற்ற சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபணுக்களும் தான் இந்த ஆண் மலட்டுத்தன்மையை ஒன்று சேர கட்டுப்படுத்துகின்றது. இதுதான் வந்து மலட்டு மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சைட்டோபிளாசத்தை சார்ந்த மரபு வழியில் ஆண் மலட்டுத்தன்மையை குறிக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம். இறுதியாக இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொன்னால், முதுமரபு மீட்சி. முதுமரபு மீட்சி, அது அந்த டேர்ம்லேருந்தே உங்களுக்கு வந்து அர்த்தம் விளங்கும்னு சொல்கிறேன். மீட்சி அப்படின்னா மீண்டு வருவது. முதுமரபு அப்படின்னு சொன்னால் மூதாதையர்கள். இப்போது முதுமரபு மீட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மூதாதையர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பாக, 5-6 தலைமுறைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூதாதையர்களினுடைய பண்பு என்ன செய்யாது, இடைப்பட்ட தலைமுறைகளில் அது இருக்காது, அந்த பண்பு வெளிப்பட்டு இருக்காது. ஆனால் ஒரு 5-6 தலைமுறைகள் கழித்து வரக்கூடிய ஒரு 6வது தலைமுறையில் அந்த மூதாதையரனுடைய பண்பு அங்கே என்ன செஞ்சுருக்கோம், வெளிப்பட்டிருக்கும். அப்போ மூதாதையரனுடைய பண்பு மீண்டும் என்ன செய்யப்படுகிறது, இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த பண்பே இடையில் இல்லைன்னு அர்த்தமா, கிடையாது. டிஎன்ஏவில் அந்த பண்பு இருக்கும், ஆனால் அந்த பண்பு என்ன பண்ணியிருக்கோம், மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு உயிரியல்ல பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரியில் தோன்றுவதற்கு தான் நம்ம முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த மரபணு வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கும், அது அழிஞ்சு போயிருக்காது, மறைக்கப்பட்டிருக்கும். இடைப்பட்ட தலைமுறைகளில் அந்த பண்பு வெளிப்படாது. ஆனால் பல தலைமுறைகளை தொடர்ந்து வந்து மீண்டும் ஏதாவது ஒரு தலைமுறையில் அந்த பண்பு என்ன செய்யப்படுகின்றது, வெளிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த பண்புக்கு தான் முதுமரபு மீட்சி. அப்போ முதுமரபு மீட்சி என்பது என்னென்னா, ஒரு உயிரியில் பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரியில் தோன்றும் நிகழ்விற்கு தான் முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதுமரபு மீட்சி க்கு ஹிரேஷியம் ஃபைலோ செல்லா எனப்படுகின்ற பாலின பெருக்கமடையும் பண்பு தாவரங்களில் திரும்ப தோன்றுதல் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து பாரம்பரிய மரபியல் என்ற பாடத்தை நம்ம படித்தோம். பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இது விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த பாடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், இது ரொம்ப மிகவும் ஒரு எளிமையான பாடம், அடிப்படை மரபியல் தான் இதில் நம்ம படிக்கிறோம். அதாவது நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, மெண்டலினுடைய ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்புலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம புதுசாக இங்கே படித்தது என்னன்னு சொன்னால், மரபணு இடை செயல்களும் இந்த சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியமும் தான் புதிதாக இந்த பாடத்தில் நம்ம படித்தது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், மரபியல்னா என்னன்னு படித்தோம், மரபியலினுடைய துணை பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத படித்தோம், பாரம்பரியம்னா என்ன, பாரம்பரியமும் வேறுபாடும் என்பது என்ன, வேறுபாட்டினுடைய வகைகள், தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சி வேறுபாடு, அடுத்தது வந்து வேறுபாட்டினுடைய முக்கியத்துவம் பற்றி
படித்தோம். இதில் இதுவரைக்கும் நம்ம படித்ததில் நீங்கள் வந்து இந்த தொடர்ச்சியற்ற தொடர்ச்சி வேறுபாடுகளுக்கு இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் அல்லது ஒப்புமைகளை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது வேறுபாடுகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 marks questionல வரக்கூடிய ஒரு கேள்வி. இது அடிக்கடி இந்த தொடர்ச்சியற்ற தொடர்ச்சி வேறுபாடுகளை அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்ததாக நம்ம மெண்டலிசம் படித்தோம். அந்த மெண்டலிசத்தில் மெண்டலை பற்றி படித்தோம். அவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன 3 marksல் கேட்பாங்க. ஏன் வந்து பட்டாணி தாவரத்தை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்றது வந்து ஒரு 3 marksல் வரும். அடுத்தது மெண்டலினுடைய விதிகள் என்னென்ன, ஒரு பண்பு கல் ஓங்கு பண்பு விதி, தனித்து பிரிதல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி, இதற்கு எடுத்துக்காட்டுகள் கேட்பாங்க. அப்போது ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, சோதனை கலப்புகள், அந்த முழுமை பெறா ஓங்கு பண்பு, மரபணு இடை செயல்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து விளக்கும்போது, இது எல்லாமே ஓரளவுக்கு 5 மதிப்பெண் வினாக்கள் தான். இதை விளக்கும்போது ஓரளவுக்கு நான் முதல்லையே உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல்ல வரையறை எழுதுங்க. அடுத்தது சபெண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வரையறை எழுதுங்க. வரையறைக்கு அப்புறமா எடுத்துக்காட்டு எழுது. அப்புறம் பண்புகள், என்னென்ன பண்புகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா 2 பெற்றோர்களை கலப்பியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில் என்ன வருது, 2ஆம் மகவு சந்ததியில் என்ன வருது, விகிதம், இதுதான் விளக்கம். இறுதியாக நீங்கள் என்ன செய்யலாம், புன்னெட்கட்டம் போட்டு புறத்தோற்ற விகிதத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் அதில் கிடைக்கும். அடுத்தது மரபணு இடை செயல் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டெஃபினிஷன், மரபணு இடை செயல் என்றால் என்ன, 2 mark கேள்வியில் கேட்பாங்க. மரபணு இடை செயலுக்கு, மரபணுக்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இடை செயலை வந்து இடை செயலுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் முழுமை பெற அவங்க பண்பு எழுதலாம். மரபணுக்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இடை செயல்கள் அப்படின்னா அது வந்து மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற இடை செயலின் போது மறைத்தல் பற்றி நீங்கள் எழுதலாம். அடுத்தது வந்து பல்கூட்டு பாரம்பரியம், அதுக்கு ஒரு கோதுமை விதையுறையினுடைய அடர் சிவப்பு, மிதமான அடர் சிவப்பு, சிவப்பு வெளிர் சிவப்பு வெள்ளை என்ற அந்த ரேஷியோ விகிதங்களை வச்சு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பசுங்கணிக பாரம்பரியமும் மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியமும் ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark கேள்வி. சில வேளையில் என்ன செய்வாங்க, 3 மதிப்பெண் வினாவில் கூட கேட்பாங்க. தேர்வில் இந்த பசுங்கணிக பாரம்பரியத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆகவே மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த பாடம் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் வந்து இதில் பயிற்சி பெறணும்னு சொன்னால் அந்த பாடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன் மதிப்பீட்டு வினாக்கள், அந்த தன் மதிப்பீட்டு வினாக்களை நீங்கள் பாடத்தை படிச்சுட்டு ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, விடைகளை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியல அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யலாம், அந்த டாப்பிக்கில் போயிட்டு அதை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். ஆகவே மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த எளிய முறையில் இந்த பாடம் விளக்கப்பட்டுள்ளது, நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824501500.